ஓம் சாந்தி. 7/3/2015 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உங்களுக்கு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த கவலையும் இல்லை. இந்த பாபாவிற்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு நிறைய சிந்தனைகள் செல்கிறது. கேள்வி: பாபாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகளின் அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு பாபாவோடு இணைத்து கொண்டே இருப்பார்கள், சேவாதாரிகளாக இருப்பார்கள். தானும் நல்ல விதத்தில் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிப்பார்கள். தந்தையினுடைய மனதில் இடம்பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகள்தான் தந்தையின் பெயர் விழுங்க செய்வார்கள். யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் மற்றவர்களையும் கெடுக்கிறார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. பாட்டு: தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. ஒவ்வொரு வீட்டிலும் தாய் தந்தை மற்றும் 2-4 குழந்தைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்குட்பட்டவைகளாக பாடப்பட்டுள்ளது. எல்லையற்றதை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட தாய் தந்தைகளாக இருக்கிறார்கள். எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லையற்ற தாய் தந்தையர் ஆவர். அந்த எல்லைக்குட்பட்ட தாய் தந்தையர் கூட குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்கின்றனர். பிறகு டீச்சர் படிப்பிக்கின்றார். இவர்கள் எல்லையற்ற தாய் தந்தையர், எல்லையற்ற டீச்சர், எல்லையற்ற சத்குரு, பரம தந்தை. டீச்சர் பரம குருவாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். சத்தியத்தை பேசக்கூடியவர், சத்தியத்தை கற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். குழந்தைகளில் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? லௌகிக்க வீட்டில் 2-4 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எவ்வளவு பாதுகாக்க வேண்டியிருக்கிறது? இங்கே எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள்? எவ்வளவு சென்டர்களில் இருந்து குழந்தைகளுடைய செய்திகள் வருகிறது? இவர் சைத்தான், அதாவது தீய காரியம் செய்கிறார், தொல்லை தருகின்றார், தடை ஏற்படுத்துகின்றார் என்று எவ்வளவு செய்திகள் வருகிறது? இந்த பாபாவிற்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு கவலை இருக்கும் அல்லவா? இவர்தான் பிரஜாபிதா அல்லவா? எவ்வளவு அதிகமான குழந்தைகளின் மீது கவனம் இருக்கிறது. ஆகையினால்தான் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதத்தில் பாபாவின் நினைவில் இருக்க முடியும் என்று பாபா கூறுகின்றார். எவ்வளவு அதிகமான குழந்தைகளை பராமரிக்க வேண்டியிருக்கிறது. மாயையும் மிகப்பெரிய எதிரி அல்லவா? சில சிலருடைய தோலை நன்றாகவே உரித்து விடுகிறது. சிலரை மூக்கை பிடிக்கிறது, சிலரது குடிமையை பிடித்துக் கொள்கிறது. இவ்வளவு அனைவரை பற்றியும் சிந்திக்க வேண்டியுள்ளது. இருந்தாலும் எல்லையற்ற தந்தையின் நினைவில் இருக்க வேண்டியுள்ளது. நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகளாவீர்கள். நாம் ஏன் பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து முழுமையாக ஆஸ்தியை எடுக்கக்கூடாது என்பதை தெரிந்துள்ளீர்கள். அனைவரும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இங்கு ராஜ்யம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது. இது வேறு யாருடைய புத்தியிலும் வர முடியாது. இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும். ராஜ்யம் கிடைத்துவிட்டது என்றால் பிறகு இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபனையானது என்பது தெரியாது. இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாவது மிகவும் அதிசயமானதாக இருக்கிறது. இப்போது நீங்கள் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். நாம் என்னவாக இருந்தும் பிறகு எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பது முதலில்
இவருக்கு கூட தெரிந்திருந்ததா என்ன? இப்போது புரிய வருகிறது. நீங்களும் கூறுகிறீர்கள், பாபா நீங்கள் அவரேதான். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த சமயத்தில்தான் பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். இந்த சமயத்தில் யார் எவ்வளவுதான் லட்சாதிபதி கோடீஸ்வரர்களாகவோ இருக்கலாம், பாபா கூறுகின்றார், இந்த பணம் போன்ற அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. மீதி இருக்கின்ற நேரம் எவ்வளவு, உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ரேடியோ அல்லது நாளிடுகளில் கேட்கிறீர்கள். நாளுக்கு நாள் சண்டைகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. நூல் சிக்கலாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அனைவரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் சண்டை ஆரம்பித்தே விட்டது என்பது புரிய வருகிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. உங்களில் கூட மிக குறைவானவர்களை முழுமையான விதத்தில் புரிந்துள்ளீர்கள் மற்றும் குஷியாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கப் போகிறோம். இப்போது நாம் கர்மாதீத் நிலைக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தங்களுக்காக முயற்சி செய்கிறீர்கள். யார் எந்தளவிற்கு செய்வார்களோ அந்தளவிற்கு பலனை அடைவார்கள். தங்களுடைய முயற்சியை செய்ய வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் முயற்சி செய்ய வைக்க வேண்டும். வழியை சொல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். இப்போது பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். எனவே இந்த விநாசத்திற்கு முன்பாக நீங்கள் புதிய உலகத்திற்கான படிப்பை படித்துக் கொள்ளுங்கள். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். செல்ல குழந்தைகளே, நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள். அரைக்கல்பம் நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருந்தீர்கள் அல்லவா? யாரை ராமன் என்று சொல்லப்படுகிறது என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. ராமராஜ்யம் எப்படி ஸ்தாபனையானது, இவை அனைத்தையும் பிராமணர்களாகிய நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். உங்களில் கூட எதையும் தெரிந்திராதவர்கள் சிலர் இருக்கிறார்கள். யார் அனைவருடைய புத்தியின் தொடர்பையும் ஒரு பாபாவோடு இணைக்கிறார்களோ அவர்கள்தான் பாபாவின் நல்ல குழந்தைகளாவர். யார் சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ, யார் நல்ல விதத்தில் படிக்கிறார்களோ அவர்கள் பாபாவினுடைய மனதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தகுதியற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். சேவைக்கு பதிலாக சேவைக்கு பங்கம் விளைவிக்கிறார்கள். அவர்கள் பாபாவிடமிருந்து தங்களுடைய புத்தியின் தொடர்பை துண்டித்து விடுகிறார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. நாடகத்தின்படி இது நடக்கத்தான் வேண்டும். யார் முழுமையாக படிக்கவில்லையோ அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களையும் கெடுத்து விடுவார்கள். ஆகையினால் பாபாவை பின்பற்றுங்கள். மற்றும் யார் சேவாதாரி குழந்தைகள் இருக்கிறார்களோ, யார் பாபாவின் மனதில் உயர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடன் சேர்க்கை வையுங்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. யாரோடு சேர்க்கை வைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்கலாம். இவருடைய சேர்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்று பாபா உடனே சொல்லிவிடுவார். நிறைய பேருடைய சேர்க்கையை அப்படித்தான் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய தலைகீழான நிறம் ஏறிவிடுகிறது. நல்ல சேர்க்கை உயர்த்தும், தீய சகவாசம் விழ வைத்துவிடும் என்று பாடப்பட்டுள்ளது. தீய சகவாசம் ஏற்பட்டது என்றால் ஒரே அடியாக அழித்துவிடும். வீட்டில் கூட தாசதாசிகள் வேண்டும். பிரஜைகளும் கூட வேலைக்காரர்கள் போன்ற அனைவரும் வேண்டும். இங்கே முழு ராஜ்யமும் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இதில் மிகவும் பரந்த புத்தி வேண்டும். ஆகையினால் எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து செல்லுங்கள். இல்லை என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். இது படிப்பாகும். இதில் இப்போது
தேர்ச்சி பெறவில்லை என்றால் பிறவி பிறவிகளுக்கும் கல்ப கல்பத்திற்கும் தேர்ச்சி பெறாமலே இருந்து விடுவீர்கள். நல்ல விதத்தில் படித்தீர்கள் என்றால் கல்ப கல்பத்திற்கும் நல்ல விதத்தில் படித்து கொண்டே இருப்பீர்கள். இவர்கள் முழுமையாக படிப்பதில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. நாம் எந்த சேவையும் செய்வதில்லை என்று அவர்களாகவும் புரிந்து கொள்கிறார்கள். நம்மை விட புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். புத்திசாலிகளை தான் சொற்பொழிவாற்ற அழைக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியும் அடைவார்கள். நான் அந்தளவிற்கு சேவை செய்யவில்லை என்றால் உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. டீச்சர் மாணவர்களையும் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? தினமும் படிப்பிக்கின்றார். அவரிடம் குறிப்பேடு இருக்கிறது. படிப்பினுடைய மற்றும் நடத்தையினுடைய குறிப்பேடும் இருக்கிறது. இங்கேயும் அப்படி இருக்கிறது. இதில் முக்கியமானது யோகத்தின் விஷயமாகும். யோகம் நன்றாக இருந்தால் நடத்தையும் நன்றாக இருக்கும். படிப்பில் எங்கேயாவது அகங்காரம் வந்துவிடுகிறது. இதில் நினைவினுடைய மறைமுகமான உழைப்பு தேவைப்படுகிறது. ஆகையினால் பாபா எங்களால் யோகத்தில் இருக்க முடிவதில்லை என்று நிறைய பேருடைய புகார் வருகிறது. யோகம் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். எந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை உங்களால் நினைக்க முடியவில்லையா? அதிசயமாக இருக்கிறதே. ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்வதில்லை. நான் உங்களுக்கு வழி சொல்ல வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோகா அக்னியின் மூலம் பாவம் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைய செல்கிறார்கள். குடும்ப மேளாவில் எவ்வளவு குளிர்ந்த நீரில் சென்று குளிக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்து கொள்கிறார்கள். இங்கே எந்த கஷ்டமும் இல்லை. யார் முதல் தரமான குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பிரியதர்ஷனுடைய உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியாக ஆகி நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நடைப்பயிற்சி செய்கிறார்கள் என்றால் தனிமையில் தோட்டத்தில் அமர்ந்து நினைவு செய்வார்கள். புறங்கூறுவது போன்ற வாதங்களில் ஈடுபடுவதின் மூலம் வாயுமண்டலம் கெடுகிறது. ஆகையினால் எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதில் பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். முதல் தரமான உண்மையான பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷிகளாக ஆகுங்கள். தேகதாரிகளின் புகைப்படங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். யாரை நினைவு செய்ய வேண்டுமோ அந்த ஒரு ஸ்ரீ பாபாவின் புகைப்படத்தை மட்டும் வையுங்கள். சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் திரிமூர்த்தி மற்றும் சிருஷ்டி சக்கரம் முதல் தரமானதாகும். இதில் முழு ஞானமும் இருக்கிறது. சுயதர்ஷ சக்கரதாரி என்ற உங்களுடைய பெயர் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது. புதியவர்கள் யாரும் இந்த பெயரை கேட்டால் புரிந்து கொள்ள முடியாது. இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களில் கூட சிலர் நல்ல விதத்தில் நினைவு செய்கிறார்கள். நிறைய பேர் நினைவு செய்வதே இல்லை. தங்களுடைய உணவையே கெடுத்து கொள்கிறார்கள். படிப்பு மிகவும் சகஜமானதாகும். அமைதியின் மூலம் நீங்கள் அறிவியலின் மீது வெற்றியடைய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். அமைதி மற்றும் அறிவியல் ஜோதிட ராசி ஒன்றே ஆகும். இராணுவத்தில் கூட 3 நிமிடம் அமைதியில் இருக்க வைக்கிறார்கள். நமக்கு அமைதி வேண்டும் என்று மனிதர்களும் விரும்புகிறார்கள். அமைதியான இடம் பிரம்மாண்டம்தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். இந்த பிரம்ம மகா தத்துவத்தில் ஆத்மாக்களாகிய நாம் சிறு புள்ளியாக இருக்கின்றோம். அனைத்து ஆத்மாக்களின் மரமான இது மிகவும் அதிசயமானதாக இருக்குமல்லவா? இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று
மனிதர்களும் கூறுகிறார்கள். மிகவும் சிறிய தங்கத்தினால் ஆன திலகத்தை உருவாக்கி இங்கே வைக்கிறார்கள். ஆத்மாவும் புள்ளியாக இருக்கிறது. பாபாவும் அவருக்கு பக்கத்தில் வந்து அமருகின்றார். சாது சந்நியாசிகள் போன்ற யாருமே தங்களுடைய ஆத்மாவை தெரிந்திருக்கவில்லை. ஆத்மாவையே தெரிந்து கொள்ளாத போது பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்துள்ளீர்கள். எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்போது நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா எப்படி அனைத்து நடிப்பையும் நடிக்கிறது? நிறைய சத்சங்கம் செய்கிறார்கள், எதையும் புரிந்து கொள்வதில்லை. இவர் நிறைய குருமார்களை கொண்டிருந்தார். இவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் என்று பாபா கூறுகின்றார். ஞான மார்க்கத்தின் குரு ஒருவரே ஆவார். இரண்டு கிரீடமுள்ள ராஜாக்களுக்கு முன்னால் ஒரு கிரீடமுள்ள ராஜாக்கள் தலை வணங்குகிறார்கள், நமஸ்கரிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தூய்மையானவர்கள். அந்த தூய்மையான ராஜாக்களின் கோயில்கள்தான் உருவாக்கப்பட்டுள்ளன. தூய்மையற்றவர்கள் சென்று அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். ஆனால் இவர்கள் யார், நாம் ஏன் தலை வணங்குகிறோம் என்பதெல்லாம் தெரியுமா என்ன? சோம்நாத் கோயில் கட்டினார்கள், பூஜை என்னவோ செய்கிறார்கள். ஆனால் புள்ளிக்கு எவ்வாறு பூஜை செய்வது? புள்ளிக்கு எப்படி கோயில் கட்ட முடியும்? இவை மிகவும் ஆழமான விஷயங்களாகும். கீதை போன்றவற்றில் இந்த விஷயங்கள் இருக்கிறதா என்ன? யார் எஜமானராக இருக்கிறாரோ அவரை புரிய வைக்கின்றார். எப்படி எவ்வளவு சிறிய ஆத்மாவில் நடிப்பு பதிவாகியுள்ளது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆத்மாவும் அழிவற்றதாக இருக்கிறது, நடிப்பும் அழிவற்றதாக இருக்கிறது. அதிசயமாக இருக்கிறதல்லவா? இவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட நாடகமாகும். உருவான உருவாக்கப்பட்ட உருவாகி கொண்டிருக்கின்ற என்றும் சொல்கிறார்கள். நாடகத்தில் என்ன பதிவாக இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய விஷயமில்லை. என்ன நடந்தாலும் கண்ணீர் விடக்கூடாது என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தங்களுக்கு தாங்களே உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னார் இறந்து விட்டார்கள், ஆத்மா சென்று வேறொரு சரீரம் எடுத்தது, பிறகு அழுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? திரும்பி வர முடியாதல்லவா? கண்ணீர் வந்தால் தோல்வியுற்றதாகிவிடும். ஆகையினால் நாங்கள் ஒருபோதும் அழமாட்டோம் என்று உறுதிமொழியெடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். தூரமான பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றி கவலை இருந்தது. அவர் கிடைத்து விட்டார் எனும் போது மீதி என்ன இருக்கிறது? நீங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நான் ஒரு முறைதான் வருகின்றேன் இந்த ராஜ்யத்தை சாதனை செய்வதற்காக. இதில் சண்டை போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. சண்டை நடந்தது பாண்டவர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள் என்று கீதையில் காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் நாயை உடன் அழைத்து கொண்டு மலையின் மீது சென்று கரைந்து விட்டார்கள் என்று காட்டுகிறார்கள். வெற்றி அடைந்து பிறகு இறந்து விட்டார்கள். இந்த விஷயம் மனதில் நிற்கவில்லை. இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். இவைதான் பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இதன் மீது வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். பழைய பொருட்களின் மீது வெறுப்பு ஏற்படுகிறதல்லவா? வெறுப்பு என்பது கடுமையான வார்த்தை. வைராக்கியம் என்பது இனிமையான வார்த்தையாகும். ஞானம் கிடைக்கிறது என்றால் பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது. சத்யுகம் த்ரேதாவில் ஞானத்தின் பலன் 21 பிறவைகளுக்கு கிடைத்து விடுகிறது. அங்கே ஞானத்திற்கு அவசியம் இருப்பதில்லை. பிறகு நீங்கள் இறங்கும் மார்க்கத்தில் செல்கிறீர்கள் என்றால் ஏனிப்படியில் இறங்குகிறீர்கள். இப்போது கடைசியாகும். இப்போது இந்த பழைய உலகத்தின் மீது குழந்தைகளாகிய உங்களுக்கு
வைராக்கியம் வர வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் இப்போது சூத்ரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள், மீண்டும் தேவதைகளாக ஆவீர்கள் என்று பாபா கூறுகின்றார். மற்ற மனிதர்கள் இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரிந்து கொள்வார்கள்? விராட ரூப சித்திரத்தை உருவாக்குகிறார்கள், ஆனால் அதில் உச்சி குடிமி இருக்கிறது, சிவன் இல்லை. தேவதை, சத்திரியர், வைசியர், சூத்ரர் என்று சொல்லிவிடுகிறார்கள். சூத்ரன்லிருந்து தேவதைகளாக எப்படி யார் மாற்றுகிறார் என்பது போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை. தேவி தேவதைகளாகிய நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள்? பிறகு அந்த பணம் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? தலை வணங்கி வணங்கி தலை அவர்களுடைய பாதத்திலிருந்து வழுக்கி தங்களுடைய பணத்தை இழந்தீர்கள். நேற்றைய விஷயம் அல்லவா? உங்களை இப்படி, அதாவது தேவதைகளாக உருவாக்கிவிட்டு சென்றேன், பிறகு நீங்கள் என்னவாக ஆகிவிட்டீர்கள்? நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சில குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மற்றவர்களை பற்றிய சிந்தனையின் வாக்குவாதத்தின் மூலம் சூழ்நிலையை கெடுக்கக்கூடாது. தனிமையில் அமர்ந்து உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினிகளாக ஆகி தங்களுடைய பிரியதர்ஷனனை நினைவு செய்ய வேண்டும். 2. ஒருபோதும் அழமாட்டேன், கண்களிலிருந்து கண்ணில் விடமாட்டேன் என்று தங்களுக்கு தாங்களே உறுதிமொழி எடுக்க வேண்டும். யார் சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ பாபாவினுடைய மனதில், அதாவது இடம் பிடித்து உயர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடன் தான் சகவாசம் வைக்க வேண்டும். தங்களுடைய குறிப்பேட்டை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். வரதானம்: தேக உணர்வை தியாகம் செய்து கோபமற்றவர்களாக ஆகக்கூடிய பணிவுடையவர்களாக ஆகுங்கள். விளக்கம்: எந்த குழந்தைகள் தேக உணர்வை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் கோபம் வர முடியாது. ஏனென்றால் கோபம் வருவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. 1. யாராவது பொய்யான விஷயங்களை பேசுகிறார்கள் எனும் போது. மற்றொன்று யாராவது நிந்தனை செய்கிறார்கள் எனும் போதாகும். இந்த 2 விஷயங்கள்தான் கோபத்தை உண்டாக்குகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணிவுத்தன்மையின் வரத்தின் மூலம் அபகாரம் செய்பவர்கள் மீது கூட உபகாரம் செய்யுங்கள். திட்டுபவர்களை கட்டியணைத்துக் கொள்ளுங்கள். நிந்தனை செய்பவர்களை உண்மையான நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் அதிசயம் என்று சொல்ல முடியும். எப்போது அப்படிப்பட்ட மாற்றத்தை காட்டுவீர்களோ அப்போதுதான் உலகத்திற்கு முன்னால் பிரசித்தமாவீர்கள். ஸ்லோகன்: மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கு மாயையின் அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு சுதந்திரமானவர்களாக ஆகுங்கள். ஓம் சாந்தி.